ஹலோ வணக்கம் பீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பாரதி கனமா சீரியலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கே பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு லட்சுமி வந்து சொல்கிறாங்க பா பாரதி அங்கிள் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இவர் தான் நான் கார்லாம் கூட்டு போனார் இந்த ட்ரெஸ்ஸு இப்போ பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது கூட அவர் தான் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் எல்லாம் செலவெல்லாம் பார்த்தாரு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு நம்ம ரொம்ப எரிச்சலாகி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பாரதி சொல்கிறா ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உடுமா அப்படின்ங்கிறாரு அவங்க சொல்கிறாங்க லட்சுமி சொல்கிறாங்க எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யார் யார் செஞ்ச உதவியும் நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புடின்னு சொன்னதுக்கு அஞ்சலியும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபுல் ரீகேப்பாக வருது அந்த லட்சுமி லட்சுமி அப்பா வந்து பாரதியை பார்த்ததுலேருந்து பிறந்தநாள் வரைக்கும் ஃபுல் ரீகேப்பாக வருது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுப்பீட்டுங்கிறது சுப்பீட்டு யார் சுப்பீட்டுன்னு அது மாதிரி சொல்கிறது ஃபுல் ரீகாப்பாக வருது உங்களுக்கு அந்த சீனை மட்டும் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக போயிட்டு இருக்கட்டும் இந்த இந்த சீன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க ஊருக்கு வந்து அந்த பழைய ஊரில் இருக்கப்ப இவங்க வந்து இந்த மாத்துவமனைக்கு புது முகாம் போட வருவாங்க இவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா கூட்டம் தரணும் இல்லைங்கன்றப்ப இல்லை பாப்பா விசிட்டிங் கார்டு இருந்தால் பாப்பா வா பாப்பா அப்புறம் அப்படின்பாங்க அந்த இதான் அது அந்த சீன் தான் அது அடுத்த சீன் வந்து என்னென்னா அந்த ஒரு திருவிழாவுக்கு வருவாங்க இல்லையா அந்த திருவிழாவில் வந்து ராவணன் சிலையை வந்து இறக்கிறதுக்கு வந்து லெக்மியும் ஹேமாவையும் பாரதி வந்து க ஒன்றா வில் வைப்பார் அதான் இது இந்த சீன் வந்து அந்த பாப்பா வந்து விசிட்டிங் கார்டை கண்டுபிடிச்சி வந்துடும் ஒரு தடவை விசின் கடை கீழே கூட போட்டுரும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி வந்துடும் இப்போ வந்து ஃப்ரீயாக ஃபார்மசிக்கு போ ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் அதான் இந்த சீன் அப்புறம் இங்கே ஸ்டேஜ்லலாம் நிற்கிறது வந்து என்னென்னா ஒரு தடவை இவருக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் கொடுப்பார் இல்லையா அது லட்சுமி ஒரு குழந்தை அவர் சொல்லுவார் நாலு குழந்தைய வந்து எனக்கு தெரியாது ஆனால் லட்சுமியை பற்றி எனக்கு தெரியும் இவங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஏழ்மை தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக கலெக்டர் ஆவா அப்பாரு அந்த சீன் இது இது வந்து என் போர் லட்சுமி தானே சார் 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 லட்சுமி உங்கள் அப்பா பேர் பாரதி அப்படின்னு எழுதுவார் இல்லையா அந்த சீன் இது அடுத்த சீன் வந்து ரெண்டு பேர்த்திட்டே பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஃப்ரெண்டு இல்லையா அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது விளாடுற சீன் தான் இதெல்லாம் இது இந்த தான் வந்து ஃபுல் ரிக்கப்பாக கொடுக்குறாங்க பா அந்த பாப்பா நினச்சி பார்க்குற மாதிரி இந்த சீன் வந்து ராஜா ராணி இதுவும் மகாசங்கம் வரும் அந்த சீனில் தான் இது வரும் அந்த சீன் வந்து அந்த க எபிசோடில் தான் இந்தமாதிரி சீன் வரும் இது வந்து அந்த பாப்பா சிமீங் கற்றுக்கறனால பாரதியும் வந்து கற்றுக் கொடுப்பாரு அதே அந்த எபிசோடில் தான் இந்த சீன் வரும் இது என்னென்னா அந்த பார்க்கில் இவங்க ரெண்டு பேரும் விளாட்றது அப்புறம் அந்த லட்சுமி இவங்கெல்லாம் விளாடுறது அதெலாம் வரும் அடுத்த சீன் இந்த காரில் போகிற சீன் வந்து ஃபஸ்ட்டு லட்சுமிக்கு ட்ரெஸ் வாங்க போகிறது ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போகிறது இதெல்லாம் அந்த சீனில் வரும் காரில் போய்ட்டுருப்பாங்க இப்போ அடுத்த வந்து ட்ரெஸ் வாங்க கூப்பிட்டு வருவாங்க இல்லையா இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதான் லட்சுமிக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பாப்பா வந்து அப்பான்னு சொல்லி கை பிடிக்கும் இல்லையா அதனால தான் அந்த சீன் வரும் அப்புறம் அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோடனே ரெண்டு பேரும் வந்தோடனே ரெண்டு பேரையும் காட்டி சூப்பர் இருப்பாங்க பார்த்தியா அந்த சீன் இல்லை வரும் பார்த்தீங்களா அந்த சீன் வரும் அது அவ்வளோதாங்க ரீகேப் வந்து இப்போ வந்து ரீகேப் வந்து பாப்பா நினச்சி பார்க்குற மாதிரி தான் காட்டுவாங்க அதுக்கப்புறம் இவர் இப்படி பண்ணும்போது தான் எனக்கு அப்பான்னு தோணும் சொல்ல தோணும் ஆனால் எனக்கு வந்து ஒரு மாறு இருக்கு இவரை இவரை கூப்பிடறமோலாம் அப்பான்னு தோணும் அப்படின்னோடனே எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்போ அவங்க பாரதியோட அப்பா சொல்லுவார் ஏன் நீ அப்பானே கூப்பிடுவேன் பா அப்பானே கூப்பிடுவேன் லக்ஷ்மி அவரை அப்புடின்னு உடனே இல்லை இல்லதா தா நான் அப்பான்னு கூப்பிட்டுருவேன் நான் ஒரு மாதிரி கூச்ச சுகமா இருக்குதா தா அப்புடின்னு பாப்பா உடனே பாரதி சொல்றாரு ஓனே அந்த குழந்தைய கம்பல் படுத்தாதீங்க விட்ருங்க அப்புடின்னு சொன்னோடனே எல்லாம் ரெண்டு பேர்த்தையும் கேட்கி கொண்டாடுறாங்க பெண்பா வந்து அவங்க வேலை கேட்ட சொல்றாங்க பாத்தியா நான் அந்த குழந்தைய உன்னை வேட்டை தானே கூப்பிட்டு வந்தேன் இப்போ பார்த்தியா அந்த குழந்தை பாரதியே அப்பாங்குது அப்படின்னுங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போ அப்பான்னு சொன்னால் என்னம்மா ரெண்டு பேர் சேர்ந்துடா போகிறாங்க கண்ணமும் பாரதியும் அப்புடின்னோடனே அவங்க வெண்பா சொல்கிறாங்க சேர மட்டும் விட்டுறக்கூடாது ரொம்ப தப்பாக போயிடும் இவன் இந்த குழந்தைய ஃபஸ்ட்டு பாரதிட்டு விளக்கணும் இந்த குழந்த இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி இல்லை இதை தான் யோசிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம எப்பிசோடு முடிச்சு மறக்காமல் சில சப்கே பண்ணி பக்கத்துலேயே பிளகேன் கிளிக் பண்ணுங்கள் ப பாய்